ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் தான் எங்கள் வீட்டில் நான் எப்படி பொங்கல் வச்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு போல் வந்துட்டு ஏன்னா நைட்டே வந்து கேஸ் எல்லாம் வந்துட்டு சமைச்சிருப்போம் அதனால் காலையில் சீக்கிரம் வச்சு இன்னொரு டைம் வந்துட்டு கேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பொங்கல் பானையும் வந்துட்டு கழுவி வச்சுட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்ட ஆரம்பிச்சுட்டேன் அதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் சில்வரில் தான் வைக்கிறேன் இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு என்னட்டேன் வேறு வந்து சின்ன பானை இல்லை ஸோ அதனால் இதிலே வச்சார்லான்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் இது வந்துட்டு நூல் போட்டு கட்டிகிட்ருக்கேன் இல்லைனா கீழே விழுந்துடும் இல்லையா அதனால் நூல் போட்டு கட்டிட்டுருக்கேன் ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு சர்க்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்துட்டு வச்சாச்சு எனக்கு வெளியில் வைக்க முடியாது எல்லாம் வெளியில் வைக்க இடம் இல்லை அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்துட்டு வெளியில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர்லெலாம் வந்துட்டு வெளியில தான் எப்போவுமே வாசலில் வந்துட்டு அடுப்பு வச்சு அதில் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் அடுத்து அதுலேயும் வந்து பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருவாங்க இங்கே வந்துட்டு மண்பிள்ளையாரெலாம் பிடிக்க இல்லையா அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் பொட்டு வச்சு அருகம்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டம்ளர் தான் அரிசி வச்சேன் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பால் இது வந்துட்டு பசும்பால் பசும்பால் வந்துட்டு லிட்டர் பாலில் வந்து ரெண்டுலேயுமே ஷேர் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு பிறகு அரிசி வந்து களைஞ்சி வச்சுருக்கேன் அரிசியில் வந்து நாங்கள் கடலைப்பருப்பு போடுவோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பு ரெண்டு ரெண்டு அரிசியை ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் களைஞ்சி ஊற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் மூணாவது தடவை வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தான் வந்துட்டு எனக்கு பொங்கலில் சேர்ப்போம் ஸோ அதை வந்துட்டு நல்லா பொங்கி வரும் அதுக்காக அந்த பச்சரிசி தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான் இப்போது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரை பொங்கல் தான் பொங்கி வரும் பாருங்க பொங்கி வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சாம்பிராணி காமிப்பாங்க சாம்பிராணி காமித்து அப்புறம் தேங்காய் உடைப்பாங்க ஆனால் நான் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ரெண்டு பானையும் பொங்கினத்துக்கு பிறகு தேங்காய் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து ரெண்டு பானையும் பொங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு அரிசி போட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு சாம்பிராணி காமிச்சு தேங்காய் உடைக்க போகிறேன் ரெண்டுக்குமே சேர்த்துட்டு செஞ்சிடலான்னு ஸோ அடுத்து வந்து தேங்காய் உடைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாதம் வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் காய்கறி கட் பண்ண போயிட்டேன் இது வந்துட்டு ஏழு வகையான காய்கறி இல்லைன்னா பதினோரு வகையான காய்கறி அது மாதிரி ஒற்றைப்படையில் தான் வந்துட்டு காய்கறி போட்டு செய்வாங்க இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நாட்டு காய்கறிகள் தான் போடுவாங்க அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு சர்க்கரை பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு அதனால வந்துட்டு நான் அரை கிலோ போல் வெள்ளம் வந்துட்டு உடச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி அடி பிடிக்காமல் அடுத்து வந்து சைடாக வெண்பொங்கலும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு சர்க்கரை பொங்கலும் நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா வெந்து வந்த பிறகு நெய்யில் முந்திரி திராட்சை வந்துட்டு வதக்கி போட போகிறேன் ஆனால் கிராமத்தில் நாங்கள் செய்யும்போது நெய் அப்படியே சர்க்கரை பொங்கலை நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையில் நெய்யில் வதக்க மாட்டோம் அப்படியே சேர்த்துருவோம் சர்க்கரை பொங்கலில் அந்த டைம் வந்துட்டு நான் முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வதக்கிட்டு போடுறேன் ஸோ அவ்வளோதான் சேர்த்துட்டா நம்மளுக்கு சூப்பரான சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு சர்க்கரை பொங்கல் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன் இது வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் இறக்கி வச்சிட்டோம்னா நல்லா கெட்டி ஆகிடும் அடுத்து வந்து மண் சட்டியில்தான் அந்த காய்கறி குழம்பு வைக்க போகிறேன்னா குழம்புன்னா குழம்பு வைக்க மாட்டோம் கூட்டு மாதிரி செய்கிறது தான் இது வந்து எந்த வித தாளிப்பும் கொடுக்க மாட்டோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அதிலே கட் பண்ணி போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டு தரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா அரைக்கணும் கொஞ்சம் வரமிளகா பச்சரிசி நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் சோம்பு சீரும் இதெல்லாத்தையும் வெறுங்கடாயிலே வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் காய்கறி வெந்த பிறகு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுறணும் அப்படியே அடுப்பிலையே அவ்வளோதான் இந்த அளவு இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வெண்பொங்கலுக்கு வந்துட்டு செய்வோம் தாலிப்பழம் கொடுக்க மாட்டோம் ஸோ இதுவும் ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து சாமிக்கு பழையல் போற்ற வேண்டியதான் இலையில் வந்துட்டு தேங்காய் வெள்ளம் அப்புறம் வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கேன் எப்போ மூணு படைகள் போடுவோம் இந்த டைம் வந்து லேட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே போட்டுட்டான் இது வந்துட்டு குட்டி பையன் வருஷம் இருக்கான்னு அவன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அதான் வந்துட்டு இப்படி ஷேக் ஆகுது நான் எடுக்க சொன்னவன ஸோ சாமிக்கு வந்துட்டு காமிச்சிட்டு காமிச்சுட்டு சூடம்பத்திலாம் குளத்திட்டு காமிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு சூரியனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த முரத்தில் வந்துட்டு படையல் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு சூரியனுக்கு எடுத்துகிட்டு போய் வந்து வெளியில் வாசலில் வச்சு சாமி கும்பிடணும் ஸோ அதையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் காக்காவை கூப்பிட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் தான் எங்களுக்கு போச்சு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தஞ்சை ராஜி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள்